தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். அன்பாந்த இரண்டஞ்சங்களே, இந்த தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து நம்மை ஆசீர்வதித்த தலைவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அந்த எல்லாமல்ல ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய தொழில்துறைகளை நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் மன்றாடுவோம். எங்களுடைய பிள்ளைகளையும் இளைஞர்களை யுவதிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். தப்பான வழியிலையும் உலக போக்கின்படியும் செல்லாமல் ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளும் ஆண்டவரை தேடி வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வீடுகளிலும் வைத்திய சாலையிலும் பல்வேறுபட்ட வியாதியினாலே, குணப்படுத்த முடியாத வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும், மேலும் இந்த கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்டு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டு பாதத்திலே ஒப்படைப்போம். ஆண்டு நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே மன்றாடுவோம். வைத்தியசாலையிலே பணிபுரிகிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். வைத்தியர்கள் மத்தாதியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தங்களுடைய உயிரை பணியம் வைத்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வல்லமையும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி போகாமல் அவரை தேடி அவரை நாடி நாங்கள் மன்றாடுவோம். உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நோய்களை பிணிகளை போக்கிய ஆண்டவர் எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எங்களுடைய நோய்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வேளையிலே நாங்கள் அதெல்லாமல் ஆண்டுகளை பார்த்து கொண்டாடுவோம். அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுவோம். அன்பாந்த நெஞ்சங்களே, இன்றைய நாளுக்குரிய இறை வசனங்களை நாங்கள் தாக்கின்ற போது, இறை வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற போது, இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகம் இந்த பவுல் கொலோசியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 திருவசனங்கள் 24 2 அதிகாரம் திருவசனங்கள் 3 வரை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 10 அதிகாரம் 18 வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்படுகிறது, மனிதர்கள் உங்களை நீதிமன்றங்களுக்கு கையளிப்பார்கள், சாட்டியால் அடிப்பார்கள் என்பதை ஆண்டவரின் எச்சரிக்கையாக அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த திருச்சபை வளர்ந்த காலத்திலே, திருச்சபை பகிரங்கமாக தொடங்கப்பட்ட நாளிலேயே ஆண்டவரின் சீடர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதைக்குட்பட்டார்கள். எனவே அவர்கள் இரத்தம் சிந்தினார்கள், திருச்சபையை வளர்த்தார்கள். திருச்சபை வளர்வதற்கு அவர்கள் பெரும் பாடுபட்டார்கள். ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் கொலோசிய மக்களுக்கு அழகாக கிறிஸ்துவனுடைய இரத்தம் எங்களை மீட்டது, கிறிஸ்துவனுடைய ஒரு துளி இரத்தம் பலருடைய பாவங்களை மன்னித்து மீட்பு கொடுத்தது என்பதை அழகாக ஆணித்தரமாக அங்கே கூறுகின்றார். நாங்கள் இரண்டாம் மக்கவேயர் எழுதிய திருமுக இரண்டாம் மக்கவேயர் புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 7 அதிகாரம் 34 வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, நீதிமானின் துன்பம் அவனுடைய பாவங்களுக்காக மட்டுமன்றி மற்றவருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும் என்று அழகாக அங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கு முதல் வாசகத்திலே புனித பவுல் அழகாக கூறுகின்றார், கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை விட்டார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன் என்று சொல்லி அந்த கிறிஸ்து பாடுபட்டு இறந்தார். ஆகவே அந்த பாட்டிலே, அந்த துயரத்திலே, அந்த வேதனையிலே தானும் பங்கேற்கின்றேன் என்று சொல்லி புனித பவுல் தன்னுடைய உடலை கூட அந்த கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவராக இருக்கிறார். எனவே கொலோசிய சமூகத்துக்கு
தெய்வீக
தாவீது மகனே எனக்கு இரங்குமென்று சொல்லி பார்த்து மன்றாடிய நான் ஏற்றவனுக்கு பாவை மன்னித்திருப்பார். ஆண்டவரே, குல நோயினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வல்லமை ஊற்றும், வல்லமை இறங்கி விரட்டும், அக்கி நாவி இறங்கி வந்து தொடட்டும். ஆண்டவரே, மனதளவிலே உடலளவிலே நோய்பட்டு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஆண்டவரே. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டேன். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டேன். ஐயா ஒளி தந்து குணம் அளித்தேன். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா ஒளி தந்து குணம் அளித்தேன். அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். நல்லம் தரும் பெரும்பாடு உள்ளவரை சிவப்படுத்திய தேவன், ஆடையை தொட்டாலும் நான் சிவம் பெறும் நம்பிக்கை வைத்தவருக்கு நீ சிவம் கொடுத்த தேவன். ஆண்டவரே, உங்களுடைய நோய்களை நீக்கும். ஆண்டவரே, உங்களுடைய கஷ்டங்களை நீக்கும். ஆண்டவரே, உங்களுடைய கவலைகளை நீக்கும். அப்பா, பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார். பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார். அவள் நோய் நீங்கி நலமானதே தன் உடலில் உடலில் உணர்ந்து கொண்ட. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். நல்லம் தரும் மருத்துவரின் தெய்வீக சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். அன்பார்ந்த நெஞ்சங்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பகுதியானது லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் திருவசனங்கள்
ஆறிலிருந்து பதினொன்று வரை. லூக்கா செய்தி ஆறாம் அதிகாரம் திருவசனங்கள் ஆறிலிருந்து பதினொன்று வரை. மற்றோர் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்துக்குள் சென்று கற்பித்தார். அங்கே விளக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுடன் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தது. இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் ஜாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோபவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். அன்பார்ந்தவர் நெஞ்சங்களே, வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை நாங்கள் தியானிக்கின்ற போது சுபக்கூடத்தில் நடந்த ஒரு புதுமையை இங்கே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். சுபக்கூடம் ஒன்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்துகின்றார். அது எப்போது அவர் குணப்படுத்துகின்றார் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. கை சூம்பியவரை அங்கு இயேசு சுகப்படுத்துகின்றார். ஓய்வு நாளிலே அவர் சுகப்படுத்துகின்றார். ஆகவே யூதருடைய சட்டத்தின்படி ஓய்வு நாளில் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு வேலையையும் யாரும் செய்யக்கூடாது என்பது அவருடைய சட்டமாக இருந்தது. எனவே இயேசு இந்த ஓய்வு நாளிலே சுகம் கொடுக்கின்ற போது, குணமளிக்கின்ற போது, அவர் சட்டத்தை மீறுவார், ஆகவே அவரிடம் குற்றம் காணலாம், அவரை கொள்வதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கும் என்ற எண்ணம் அங்கே பரிசேயர் சதுசேய மக்களிடையே காணப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கே கை சூம்பியவரை நோக்கி, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேற வேண்டும், அவனுக்கு நலம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இயேசுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆகவே எழுந்து நிற்க முடியாத அவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், எழுந்து நில் என்கின்றார். அவனுடைய வார்த்தையை கேட்டதும் அவன் எழுந்து நின்றார். ஆனால் அங்கே இருந்த மக்கள், இவர் ஓய்வு நாளில் சட்டத்தை மீறுகின்றார் என்ற ஒரு பாரதூரமான குற்றத்தை அங்கே சுமத்துகின்றார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பரிசேயரோ அவரில் குற்றம் காண தயாராக இருந்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதை மட்டும் அவர் கருத்தாய் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அவர் நன்மை செய்கின்றார். ஆபத்தில் இருக்கின்றவருக்கு, தேவையில் இருப்பவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சுகம் கொடுத்து நன்மை செய்கின்றார். எனவே ஓய்வு நாளில் எது செய்வது முறை, பிறருக்கு நன்மை செய்வதா தீமை செய்வதா என்று அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அவர்களுக்கு சட்டம் முக்கியமாக இருந்ததே தவிர மனித நேயம் முக்கியமாக அவர்களுக்கு தெரியவில்லை. சட்டத்தை அவர்கள் முக்கியமாக, சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர, ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றான், துன்பப்படுகின்றான், வேதனை அடைகின்றான் என்பதை அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை. ஆகவே எந்த மனிதன் கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த மனிதன் துன்பப்பட்டாலும் அவர்களுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒன்று பெரிதாக காணப்பட்டது, அவர்களுக்கு சட்டம் மட்டும்தான் பெரிதாக காணப்பட்டது. ஆனால் இயேசுனுடைய போதனை சட்டத்தை மீறி மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனை அங்கே காணப்படுகின்றது. ஆண்டவர் சொல்கின்றார் அங்கே ஆடு ஒன்று குழியிலே விழுந்து விட்டால் உங்களில் எவனாவது தூக்கி விடாதிருப்பானா? ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது, உங்கள் சொந்த பொருளானது ஆபத்திலே இருந்தால், உங்கள் வீட்டிலே இருக்கின்ற ஆடு மாடு ஏதோ ஒரு அந்த ஓய்வு நாளிலே ஆபத்திலே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது ஓய்வு நாள் சொல்லி அப்படியே விட்டு விடுவீர்களா, அல்லது காப்பாற்றுவீர்களா?
அவை உங்களுடைய சொத்து என்று சொன்னால் நீங்கள் ஓய்வு நாளை மீறி அதை செய்வீர்கள். இது யாரோ ஒருவன் தானே என்று சொல்லி அவர்கள் அங்கே அதை பெரிதுபடுத்தவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாண்டி மனிதநேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை அங்கே சுகம் படுத்துகின்றார், அவனுக்கு சுகம் கொடுக்கின்றார், அவன் நம்பிக்கை வைக்கின்றான், ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்றான். அன்பாந்தர் நெஞ்சங்களே, எனவே இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்ட இந்த லூக்கான செய்தி 6 கை சூம்பியவரை இயேசு சுகப்படுத்துகின்றார். இதுபோல நாங்கள் எத்தனையோ வியாதியினாலே, துன்பத்தினாலே, வேதனையினாலே, மன நெருக்கடியினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த ஆண்டவரிடத்திலே உண்மையான நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வேளையிலே. அன்பாந்தர் எனவே ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது, உனக்குள்ளே விசுவாசம் இருந்தால், உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால், நீ எந்த நோயோடு வந்தாலும் உனக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் நமது ஆண்டவர். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கின்ற போது ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த புதுமையும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. எனவே நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்கின்ற போது, ஆண்டவரை நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற போது நிச்சயம் ஏராளமான புதுமைகள் என் வாழ்க்கையிலே நடந்தரும். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்ற இறை வார்த்தையினூடாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார், உன் நோய்கள் நீங்க, உனக்கு இருக்கின்ற கொடிய நோய்கள் நீங்க, உண்மையான நம்பிக்கை வைத்து என்று சொன்னால் எல்லாமே சுகம் கொடுத்து எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கையான செய்தியை நாளிலே நமக்கு தருகின்றார். எத்தனையோ நோய்களை குணமாக்கிய, எத்தனையோ புதுமைகளை ஆற்றியவர், இறந்தோரை உயிர்ப்பித்த நமது ஆண்டவர் இயேசு, செங்கடலை கடந்து செங்கடலை பிளந்து மக்களை நடக்க செய்த நமது ஆண்டவர், தண்ணீரை இரத்தமாக மாற்றியவர் நமது ஆண்டவர், தண்ணீரை ரசமாக மாற்றியவர் நமது ஆண்டவர், 5 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்தவர் நமது ஆண்டவர் இயேசு. புதுமைகள் செய்த அந்த ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையை செய்யவில்லை என்று சொல்லி நாங்கள் ஏங்கலாம், துடிக்கலாம். காரணம், வாழ்விலே உண்மையான விசுவாசத்தை நான் காட்டுவதில்லை. ஆகவே ஆண்டவரை தேடி வந்தவர்களெல்லாம் உண்மையான விசுவாசத்தோடு தேடி வந்தார்கள், சுகம் பெற்றார்கள், நலமடைந்தார்கள், புதுவாழ்வு பெற்றார்கள். ஆகவே நானும் நாங்களும் புதுவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னார் அவரை தேடி போக வேண்டும், அவரை பற்றி பிடிக்க வேண்டும். வாழ்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை தூய ஆவியின் பேராலே ஆமென்.